முதலமைச்சரின் நிவாரண நிதிக்காக தனது சேமிப்பு உண்டியல் தொகையை வழங்கிய சிறுவனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டினார். நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்த முகமது ஃபர்ஹான் தனது சேமிப்பு தொகையை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக முதலமைச்சரின் நிவாரண நிதியில் செலுத்த முடிவு செய்தார். இதற்காக தனது சேமிப்பு உண்டியலுடன் தலைமைச் செயலகம் வந்திருந்த சிறுவன் முகமது ஃபர்ஹானை அழைத்து பாராட்டிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கினார். மழை பெஞ்சவங்களுக்கு தான் நான் கொடுக்க போறேன். தேங்க்ஸ். அது தெரியாது. அதுவா முதல்ல வந்து ரம்ஜான்க்கு கொடுக்கலாம் சொல்றேன் நினைச்சேன். இப்போதான் வந்து மழை பெஞ்சிருக்கு சொல்லிட்டு எல்லாரும் கொடுக்கலாம் சொல்றேன். நாகை மாவட்டம் அருகே வேளாங்கண்ணியில் கீரன் ஏரி கரையை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூண்டி அருகே உள்ள கீரன் ஏரியின் மூலம் சுமார் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வந்தன. மேற்கு மதகு வாய்க்கால் குடிமராமத்து பணிகள் மற்றும் தூர்வாறுதலில் கவனம் செலுத்தாமல் போனதால் வாய்க்கால் தூர்ந்து போய் பாசன வசதி இல்லாமல் போனது. வழக்கமாக மேற்கு பகுதியில் இருந்து பாயும் நீர் கிழக்கு பகுதி விவசாயிகளுக்கு பாசன வசதி பெற்றுத்தரும். இதனால் மேற்கு பகுதியில் இருந்து வரும் நீரை இந்த கீரன் ஏரியில் சேமித்து வைத்து மேற்கு பகுதிகளான திருப்பூண்டி ஆகிய இடங்கள் பயன்பெற்று வந்த நிலையில் தற்போது பயனற்ற நிலையில் உள்ளது. மேற்கு வாய்க்காலை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் இந்த ஏரியின் மூலம் சுமார் 1000 ஏக்கர் முப்போகம் விவசாயம் செய்ய முடியும் என விவசாயிகள் கூறுகின்றனர். மேலும் ஏரியை சுற்றி பூங்கா அமைத்து படகு சேவை கொண்டு வந்தால் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரிக்கும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.